நம்மை பற்றி நினைக்கும் ஒரே ரீலோட் 749 ரூபாவை ரீலோட் செய்யுங்கள். ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு வெற்றி இலக்கை எப்படி கொண்டு போகணுன்றதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி செய்ததால் தான் இந்த வெற்றியை நாங்கள் இலகுவாக எடுக்கக்கூடிய இருந்தது. எதிர்பார்ப்பு என்பது எல்லோரை பொறுத்தவரையும் இருக்கு. எப்படி சுண்டுக்குழி ஈகிள்ஸ் இந்த இறுதிப் போட்டியை பார்க்கிறது? ஸோ ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸை நாங்கள் கொண்டு வரணுன்றதுக்கான காரணம் வந்து அவைக்கு இதால் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் கொண்டு வரணும்னு சொன்னேன். தனி இளைஞர்கள் மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்க முடியுமா? அனுபவம் இருந்திருக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் அங்கே தேவைப்படவில்லை அவங்களுக்கு இதுவரைக்கும். உண்மையில் நான் கேப்டனையும் பாராட்டணும். எல்லா டீம்ஸுமே உண்மையிலே சுலபம் இல்லை ஒரு ஒரு எல்லா பிளேயர்ஸையும் ஒரு கோஆர்டினேஷனை கொண்டு வரது. ஏண்டா வித்தியாசமான கிளப் வேறு வேறு கிளப்ஸ்லேருந்து வரையினும் போட்டிகளுக்காக தயாராகி கொண்டக்கூடிய ரெண்டு அணிகள் ஒவ்வொரு தடைகளை தாண்டி அல்லது ஒவ்வொரு இடையில் இடம்பெற்றக்கூடிய போட்டிகளை தாண்டி மேலேறி வந்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான விஷயம். சுண்டுக்குழி ஈகிள்ஸ், ஜெஃப்னா ராயல்ஸ் சொன்னதை போல தான் இவர்களும் ஒரு பரபரப்பான கட்டத்திலிருந்து மேலேறி வந்தார்கள். இப்போ ஜெஃப்னா ராயல்ஸும் சொல்கிறது ஒரு பலம்பொருந்திய இளையவர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்டமைக்கக்கூடிய ஒரு அணி என்கிற அடிப்படையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக ரஜீவன் ரட்னம் அவர்கள் இருக்கிறார் அணியினுடைய முகாமையாளர். இப்போது ஜெஃப்னா ராயல்ஸ் தாங்கள் தாண்டி வந்த பாதையை சொல்லிக்கிறார்கள். இந்த பிபிஎல் பரவுகாலம் ஒன்று கூறிய போட்டிகளுக்குள்ளே சுண்டுக்குழி ஈகிள்ஸ் உள்ளே வர வேண்டும், போட்டிகளில் பங்கு பெற்ற வேண்டும், ஏன் இப்படி யோசித்தீர்கள்? ஓ வணக்கம். இது எங்களுடைய ரெண்டாவது டூர்னமெண்ட். முதலும் சுண்டுக்குழி ஈகிள்ஸ் பங்கு பெற்றிருந்தாங்க. ஆனால் பிபிஎல் என்பது ஒரு உண்மையில் ஒரு சுதாகர் மிக விளக்கமாக கூறியிருந்தார், நல்லா விளக்கியிருந்தார். பிபிஎல் வந்து இந்த முறை 12 டீம்ஸை கொண்டுள்ளது. அப்போ நிறைய பிளேயர்ஸுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. ஸோ நாங்கள் இந்த முறை நாங்கள் யங்ஸ்டர்ஸை தான் நாங்கள் டார்கெட் பண்ணியிருந்தாங்கள். சுண்டுக்குழி ஈகிள்ஸ் எங்களோட ஆப்ஷனில் இதுவரை காலம் எங்களோட மேட்சஸில் எல்லாம் நாங்கள் எல்லா மேட்சஸுமே உண்மையில் டஃப்பாக தான் இருந்தது. ஸோ இறுதி வரையும் இறுதி எங்களுக்கு குவாலிஃபைக்கு வர முதல் கூட எல்லா டீம்ஸும் ஸ்ட்ராங்காக இருந்தபடியாக மிகவும் விறுவிறுப்பாக குரூப்ஸில் இருந்தது காணக்கூடிய இருந்தது. அந்த ஒரு போட்டி வெற்றி பெற்றால் தான் அடுத்த தளத்துக்கு வர முடியும் என்ற ஒரு கட்டம் இருந்தது. அப்போது உண்மையிலே எப்படி மனநிலை இருந்தது? நிச்சயமாக T20 பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு ஆள் டார்கெட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லோருமே சிறந்த வீரர்கள், யார் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியன்னு சொல்லி தெரியாது. ஸோ எங்களோட கடைசி மேட்ச் வந்து எல்லா எங்களோட குரூப்பில் எல்லா குரூப்ஸும் ஈக்குவலாக இருந்தாங்க. ஸோ எங்களோட கடைசி மேட்ச் இல்லை நாங்கள் வெல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது. ஸோ இருந்தது, இப்போ ஒரு ப்ரெஷர் ஒன்று இருந்தது எல்லாருக்கும். பட் எங்களோட வீரனோட திறமை எங்களுக்கு தெரியும். அவரை ஊக்குவிச்சாங்க. ஒவ்வொருவருடைய டேலண்ட்ஸை அந்த மேட்சில் அவை எப்படி வெளிப்படுத்தினோம்ன்றது தான் எங்களோட வெற்றியை கொண்டு வருவோம்னு நாங்கள் சொல்லியிருந்தாங்க. அதை மாதிரி அபினாஷின்ற மிக திறமையான ஆட்டத்தால் சீட்டர்ஸோட விளையாடியிருந்தாங்க. நாங்கள் அந்த இதில் வெண்டு அந்த குரூப்பில் டாப்பாக வந்தது நிச்சயமாக ஒரு எங்கள் எல்லா பிளேயர்ஸுக்கும் ஒரு ஊக்குவிப்பை கொடுத்த மாதிரி நினைக்கிறோம். T20 பொறுத்தவரை இதில் எதையுமே இலக்கு வைக்க முடியாதுன்ற விஷயத்தை பதிவு செய்யுங்கள். ஆனால் அந்த குழுவிலே மேலறி வந்தீர்கள், இது நீங்கள் எதிர்பார்க்கப்பட்டதா அல்லது எப்படி இந்த வெற்றி வாய்ப்பை நீங்கள் பார்க்குறீங்க? நிச்சயமாக நிறைய இப்போ நாங்கள் ஆக்ஷனுக்கு போய்க்கே எல்லா கூடிய அளவு நல்ல ஒரு பேலன்ஸ் டீமாக தான் நாங்கள் எடுக்க பார்க்குறோம் நாங்கள். ஸோ நாங்கள் இதை ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் டீமாக இருந்தது. மேட்சில் எப்படியாவே அவங்க திறமையை வெளிப்படுத்தினோம்ன்றது வந்து ஏன்னா எல்லோரும் வேறு வேறு கிளப்ஸ்லேருந்து வந்திருக்கணும். ஸோ நாங்கள் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி எங்களோட மேனேஜ்மெண்ட்டால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கோஆர்டினேஷனோட உருவாக்கி ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு வெற்றி இலக்கை எப்படி கொண்டு போகணுன்றதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி செய்ததால் தான் இந்த வெற்றியை நாங்கள் இலகுவாக எடுக்கக்கூடிய இருந்தது. அணியை பொறுத்தவரையில் இந்த சிரேஷ்ட வீரர்களும் முக்கியம், அது வயதில் மூத்தவர்கள் வழிபடுத்த வேண்டிய தேவை. நீங்கள் சொல்கிறீர்கள் முற்று முழுதாக இளையவர்களை நம்பி இந்த ஒரு அணியை களமிறக்கியிருக்கிறார்கள் சொல்லி. தனி இளையவர்கள் மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்க முடியுமா? அனுபவம் இருந்திருக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் அங்கே தேவைப்படவில்லை அவங்களுக்கு இதுவரைக்கும்? நிச்சயமாக அனுபவம் வாய்ந்த வீரர்கள் தேவை. அதுக்கு நான் சொன்னது என்னென்னா கூடியளவானாக்கள் வந்து யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சீனியர்ஸ் நிறைய கிளப் மேட்சஸ் விளையாடினாக்கள் இருந்தது. ஸோ அவைண்ட கைடன்ஸோடையும் எங்களுடைய கோச் மென்டர் அவைண்ட கைடன்ஸோடையும் மற்றது எல்லாருமே கிளப் மேட்சஸ் விளையாடினாக்கள் தான்.
ஸோ ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸை நாங்கள் கொண்டு வர வேணுமென்றதுக்கான காரணம் வந்து அவைக்கு இதால் ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் கொண்டு வரமுன்னு சொல்லி அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஆக்கள் போகணுமென்றதுக்காண்டியும் இரண்டா சில சில டூர்னமெண்ட்ஸ் நடந்து அது சும்மா ஏர்லியாக நடக்கிறத விட பிபிஎல்ல வந்து நிறைய ஆக்களுக்கு இது ரீச் ஆகுது, லைவ் டெலிகாஸ்ட் வரை இருக்குது. அதால் அடுத்த கட்டத்துக்கு இது போகும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் எங்களோட உரிமையாளர் டீமே எடுத்தது. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு கூட சான்சஸ் இதால் கிடைக்கும்ன்றதுக்காண்டி தான் நாங்கள் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணோம். பல்வேறுபட்ட சுற்றுத்துறையில் பங்கு பெற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். ஏனைய போட்டிகளிலிருந்து பருவகாலம் ஒன்றிற்குரிய பிபிஎல் போட்டிகள் ஏன் வேறுபடுகிறது? அதுக்கான காரணம் முதல்ல வந்து இப்படியான ஒரு இக்கனாமிக் க்ரைசிஸில் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறது வந்து நிச்சயமாக கஷ்டமான விஷயம். ஆனால் பிபிஎல் இதுவரை எல்லாமே திறம்பட செய்து கொண்டு வரையினோம். டைமிங், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் மிகவும் திறமையாக இருந்தது. ஸோ மெட்ட போட்டியில் விட இது வித்தியாசம் முடிச்சோன்னா அதுக்கு முதல் காரணம் 12 குரூப்ஸ், 12 டீம்ஸ் ஓனர்ஸ். ஸோ 180 பேருக்கு விளையாட சான்ஸ் கிடைக்க முடிச்சோன்னா அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் எங்களை பொறுத்தவரையில் கிளப் கிரிக்கெட்டில் உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் தான் அதில் ஒரு பாப்புலராக இருக்கணும். ஆனால் இப்போ 180 பேர் வந்து ஒரு ஆள் பெர்ஃபார்ம் பண்ணிக்க ஒரு ஆள் இனம் காணக்கூடியா இருக்குது. ஓகே, இவன் ஒரு இந்த பிளேயர் ஒரு ஒரு இந்த டீமில் இருந்து கிளப்லேருந்து வந்திருக்கிறார், இவருக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும்னு சொல்லி. அதே நேரம் நான் பார்த்துருந்தேன் இந்த கிரவுண்டில் சவுத்தில் இருந்து மக்கள் கொஞ்சம் வந்து பார்த்து கொண்டு வந்தவை. ஸோ அவை காய்ச்சி கொண்டு வந்தவை. ஓகே, இந்த பிளேயர் யார், அந்த பிளேயர் யார் என்று சொல்லி. ஸோ அதுதான் எங்களுக்கு தேவை. இந்த டூர்னமெண்ட்ஸ் வச்சு போட்டு முடிக்கிறத விட ஒரு பிளேயர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் முக்கியம். ஸோ அது இதில் இந்த டூர்னமெண்ட்டில் கூட சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட லைவ் டெலிகாஸ்ட் இப்படியான விஷயங்களால் கூட சான்சஸ் இருக்கும்னு நம்புகிறேன். மெட்ட டூர்னமெண்ட்ஸை விட இதில் ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்கும்னு. பரிசு தொகைகள் திருப்தி தரக்கூடியதாக இருக்கிறது. குறைஞ்ச ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயில் பெரிய அளவு பரிசுத்துறை கொடுக்குறது வந்து நான் நினைக்கிறேன் இந்த டூர்னமெண்ட்டு மட்டும்தான். ஸோ அது வந்து நிச்சயமாக எல்லோரையும் ஊக்குவிக்கும். மற்ற சுதார் சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கல்விக்கு முக்கியத்துவம் தான் பெரும்பாலாக கொடுக்குறது. விளையாட்டும் நல்ல மனிதரை உருவாக்கும். ஸோ அதால் இந்த முறை பரிசுத்துகள் வந்து கிடைக்கிறது வந்து பிளேயர்ஸுக்கும் ஒரு ஊக்குவிப்போடு கிரிக்கெட்டால் அடுத்த கட்டத்துக்கு போகிறதால இவ்வளோ நன்மைகள் கிடைக்கும்ன்றதும் பெற்றோருக்கும் மிச்ச வெளியிலிருந்து பார்க்குறாக்களுக்கும் இது விளங்கும்ன்றது நினைக்கிறேன். சுண்டுக்குளி ஈகிள்ஸ் பல்வேறுபட்ட மிக இறுக்கமான நிலைமைகளை தாண்டி தான் இந்த இறுதிப் போட்டி வரை வரக்கூடியதாக இருந்தது. போட்டிகளை பார்த்தவர்களுக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்கும். உங்களை பொறுத்தவரை ஒரு அணியாக இந்த போட்டிகளில் மைதானத்தில் எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டீர்கள்? உண்மையில் நான் கேப்டனையும் பாராட்டணும். எல்லா டீம்ஸுமே உண்மையில் சுலபம் இல்லை ஒரு எல்லா பிளேயர்ஸையும் ஒரு கோஆர்டினேஷனை கொண்டு வரது. ஏன்னா வித்தியாசமான கிளப் வேறு வேறு கிளப்ஸ்லேருந்து வரையினோம். ஸோ தூர இந்த வாராக்கள் இருக்கணும், கிட்டே இருக்கிற ஆக்கள் இருக்கணும். ஸோ கிளப் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் எல்லோரும் நாங்கள் உண்டா படித்த நாங்கள் ஒரே ப்ராக்டிஸில் கிரவுண்டில் நாங்கள் சந்தித்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். பட் இது ஒரு புது என்வாயர்மெண்ட். ஸோ அவையை கோஆர்டினேட் பண்ணி அவரோட ப்ராக்டிஸு கலைக்கிறது, மேட்சஸில் எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு டீம் ஒர்க், ஒரு ஆண்ட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் உண்மையில் நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் எங்களோட சுண்டுக்குளி ஈகிள்ஸ் நாங்கள் மிகவும் திறமையாக ஹேண்டில் பண்ணான்னு நான் நினைக்கிறேன். அதே நேரம் சவால்னு பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் சுண்டுக்குளி ஈகிள்ஸ் நாங்கள் வெண்ட மேட்சஸ் எல்லாமே கிட்டத்தட்ட தான் வந்து அதாவது 20 ரன்ஸ் அந்த ஒரு ஆவரேஜுக்குள்ளே தான் நாங்கள் வெண்டு கொண்டு வந்தாங்க. ஸோ மேட்சை பொறுத்தவரையில் எல்லா மேட்சும் எங்களுக்கு ஒரு ஒரு டஃப்பான ஒரு ஒரு ஃபைட் பண்ணி தான் நாங்கள் வெல்லக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் குரூப்பில் நாங்கள் இப்போ டப்பாக இருக்கிறது பெருமைக்குரிய விஷயம். ஸோ ஒப்போனண்ட்டை நாங்கள் எங்களோட ப்ளஸ் என்னன்னு சொன்னால் எங்கள் டீமில் ஒப்போனண்ட்டை நாங்கள் குறைச்சோ இல்லாது சிம்பிளாக நாங்கள் மதிப்பிடாமல் எல்லா கேம்ஸையும் எங்களோட 100% நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மேட்சஸுக்கும் நாங்கள் போனது தான் எங்களோட ப்ளஸ். இனி வேறு மேட்சஸில் கூட ராயல்ஸோடு நாங்கள் முதல்ல குவாலிஃபை ஒன்னில் தோற்றுருந்தோம் நாங்கள். ஸோ அது கூட எங்களுக்கு நாங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து எங்களோட விட்ட பிள்ளைகள் எங்களோட மிஸ்டேக்ஸை நாங்கள் இனம் கண்டிருக்கிறோம். ஸோ அதை நாங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கொண்டு இதையும் ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் ஒரு நல்ல ஒரு ஃபைனல்ஸை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். சரி, ஏற்கனவே தோற்றுக்கூடியதுக்கு பழிவாங்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இறுதிப் போட்டி, மிகப்பெரிய பரிசுத்தொகை, எதிர்பார்ப்பு என்பது எல்லோரை பொறுத்தவரையும் இருக்கு. எப்படி சுண்டுக்குளி ஈகிள்ஸ் இந்த இறுதிப் போட்டியை பார்க்கிறது?
இறுதிப் போட்டின்னு சொல்லி நாங்கள் மேல ஸ்பெஷலாக அதை பார்க்காமல் இதுவரை நாங்கள் முதலாவது மேட்ச்சில் இருந்து கடைசி மேட்ச் வரை எங்களுடைய பிளேயர்ஸுட எல்லாம் எங்களுடைய 100% போட்டு நாங்கள் திறம்பட செய்வமாக இருந்த மேட்சில் நிச்சயமாக சாம்பியன்ஸாக வரலாம். ஸோ அதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும். மற்றபடி அந்த ஃபைனல்ஸுக்கு என்று சொல்லி பிளேயர்ஸுக்கு ப்ரெஷர் பண்ணல. மற்றபடி ஃபைனல்ஸு கூடிய நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது, அதாவது கேம் பிளான் ஒன்று நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அப்படியான ஒரு கட்டம் ஒன்றுக்குள்ளேயே மற்றபடி எங்களுக்குள்ளேயே நாங்கள் அந்த ப்ரெஷர் ஒன்று நாங்கள் ஃபைனல்ஸ்ன்னு சொல்லி போடு. ஆனாலும் போட்டிகளை பார்க்கக்கூடியவர்கள் இவர்கள் அதை தரக்கூடியதாக இருக்கும். முதல் நாள் இந்த போட்டிகள் ஆரம்பிக்கப்படக்கூடிய கிண்ணம் அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த நாள், இப்போது இறுதிப் போட்டி வரக்கூடிய அந்த நாள், இந்த ரெண்டு நாளுக்கு முன்னால வித்தியாசம் எப்படி இருக்கிறது? உண்மையில சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த முறை. ஏன்னா வேறு வேறு டீம்ஸ்லேருந்து எங்களை பொறுத்தவரையில் எங்களோட சுண்டுக்குழி லீக்ஸில் ஒரு மிக்சராக இருக்குது. எங்களோட கோச் சரி, எங்களோட மேனேஜ்மெண்ட் சரி, பிளேயர்ஸ் வந்து வேறு வேறு ஸ்கூல்லேருந்து இப்போ கல்லூரியிலேருந்து வந்திருக்கிறோம். ஸோ எங்களுக்குள்ளே உண்மையில் ஒரு பாண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவையோட ஷேர் பண்ணுறதும் அவையிட்டு இருக்கிற ப்ளஸ்ஸை நாங்கள் எடுக்கிறதும் இதை நாங்கள் இனி வார எங்களோட கிளப்ஸில் நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுவோம் என்ற இது ஒன்று, இது ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு லெசன் ஒன்று இதால் உண்மையில் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, சும்மா உதாரணத்துக்கு சொல்ல போனால் சென்ட்ரல் செயின்ட் ஜான்ஸ்னு சொன்னால் பிக் மேட்ச்சில் அதுதான் ரைவல்ஸ், எங்களுடைய விளையாட்டு நேரம் அதுதான் எதிரி. ஒரு மேட்ச்னு சொன்னால் செயின்ட் ஜான்ஸில் படிக்கிறாங்களும் சரி, சென்ட்ரல் படிக்கிறாங்களும் சரி, ஒரு ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஒரு கேம் ஒரு சீரியஸ்னஸ் ஒன்று. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கோச் வந்து எங்களோட கிரிக்கெட் பிளான் 99 நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு க்ளோஸ் எங்களுக்குள்ள ஒரு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறது எங்களுடைய ஐடியாஸ் அவண்ட் ஐடியாஸ். ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது மற்ற மேட்சஸில். இதை வச்சுக்கொண்டு பிளேயர்ஸ் முன்னுக்கு வரலாம்னு சொல்லி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல விஷயங்களை முன்னுக்கு வரலாம்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. சரி, 9ஆம் தேதி வரை காத்துக்கலாம். இப்போதே வாழ்த்துக்களை சொல்லி வைக்கிறோம் வெற்றி பெறுவதற்கும், இந்த சிறப்பான ஒரு போட்டிகளை மைதானத்தில் ரசிப்பதற்குமான வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறோம்.